அரசு விடுமுறை நாட்களில் விடுமுறை வழங்காத நிறுவனங்களுக்கு அபராதம் அமைச்சகம் அறிவிப்பு சவுதி அரேபியாவில் அரசு விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்ட நாட்களில் பணியாளர்களுக்கு விடுமுறை வழங்காமல் தொழில் செய்ய உத்தரவிட்டுள்ள நிறுவனங்களை விசாரணை செய்து அபராதம் விதிக்கப்படும் என மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் தொழில் சட்டங்களின்படி அரசு விடுமுறை நாட்களில் தனியார் நிறுவனங்களும் தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்குவது கட்டாயமாகும் சவுதி நிறுவன நாள் கொண்டாடப்பட்ட அன்றைய தினம் அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பை மீறிய தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தீர்மானித்ததாக கூறப்படும் போது அமைச்சகம் இதனை தெரிவித்தது குறிப்பிட்ட அந்த விடுமுறை நாளில் தொழிலாளர்களுக்கு விடுப்பு வழங்காமல் அவர்களை பணி செய்ய நிர்பந்தம் செய்த நிறுவனங்களின் பட்டியலை அமைச்சகம் தயார் செய்து வருகிறது தவிர்க்க இயலாத காரணங்களால் விடுமுறை வழங்க வாய்ப்பில்லாத நிறுவனங்கள் தினத்திற்கு ஓவர் டைம் வழங்க வேண்டும் எனவும் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது சம்பளம் கணக்கீடு செய்து வழங்க வேண்டும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நாட்களில் விடுமுறை வழங்காமல் இருந்த நிறுவனங்களுக்கு ஒரு தொழிலாளிக்கு ஐயாயிரம் ரியால் வீதம் எத்தனை தொழிலாளிகள் பணி செய்தார்களோ அத்தனை நபர்களுக்குண்டான அபராதம் விதிக்கப்படும் சவுதி அரேபியாவில் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாட்கள் என்பது இரண்டு பெருநாட்கள் சவுதி தேசிய தினம் சவுதி நிறுவன தினம் ஆகியவை ஆகும் இந்த நாட்களில் தொழிலாளர்கள் ஒப்பந்தங்களில் குறிப்பிட்டுள்ள விடுமுறைகள் அல்லாமல் கூடுதலாக அரசு வழங்கும் விடுமுறைகளை வழங்க வேண்டும் என சட்டம் தெரிவிக்கிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்